ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க பல பேர் கொரோனா பற்றின விழிப்புணர்வு எப்படியாவது ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு கடுமையாக போராடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவங்களாம் நான் முட்டாள்லாம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கொரோனாவை நம்மளால் மிக எளிதாகவே நம்ம செய்கிற செயல்கள் மூலமே அதை விரட்ட முடியும். உதாரணத்துக்கு அதில் மூணு டைப் இருக்குது. டைப் ஒன், ஸோ இந்த மாதிரி தனியாக அடித்தோம் அப்படின்னா கொரோனா கொஞ்சமாவது பயந்து ஓடும். இல்லை இல்லை, அப்போ அது ஓட மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி மாங்கு மாங்குன்னு வெறித்தனமாக அடித்தோம் அப்படின்னா நம்ம அடிக்கிற வேகத்தை பார்த்து நம்மளோட வெறியை பார்த்து அது இந்தியா விட்டே ஓடிடும். இல்லை இல்லை, அது அப்பவும் பயந்து அங்கேயே ஓடாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து அடித்து அதுக்கு பயம் காட்டுறப்ப அது நம்ம நாட்டை விட்டு பயந்து ஓடிடும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசையா, 1 லாக் மதிப்புள்ள 3 மந்த்ஸ் கோர்ஸை 90% டிஸ்கவுண்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் தராங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கான்டாக்ட் ஈவன் கிராஃப்டர். சூரியபுத்ரா மகாபிரிங்கராஜ் ஆகி, சில பேருக்கு வந்து தலை ட்ரை ஆகி முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க சூரியபுத்ர மகாபிரிங்கராஜ் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி அப்படின்னா முடி கொட்டுறது குறையும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இதோட அமேசான் லிங்க் வந்து கீழே லிங்க்ல இருக்கு. இல்லை பிறகு காப்பு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வாட்ஸ்அப் இன்ஸ்டா லிங்க் போட்டிருக்கோம், அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சூரியபுத்ரா மகாபிரிங்கராஜ் ஆயில். ஸோ வடநாட்டில் இருக்க மக்கள் இவ்வளோ அறிவு தெளிவோட நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்ம தான் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி வெளில போகாதீங்க அப்படின்னு போஸ்ட் போட்டுருக்கோம். வணக்கம். நம்ம எல்லாருமே தெரியும், நம்ம எல்லாரோட இயக்கம் போது, ஐ மீன் அந்த 2020 இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருந்தார். நம்ம சின்ன வயசுலாம் கேட்குறப்ப உடம்புலாம் செலுத்திருக்கும், சே எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. நம்ம ஐ மீன் ஒரு டீனேஜ் தாண்டி இந்த மாதிரி ஒரு இளைஞராகிறப்ப இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் அது 2019 தெரிஞ்சிச்சு இது ஆக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. ஸோ அது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு நம்மளை நாமளே தான் காரணம் சொல்லிட்டோம். ஏன்னா குறிப்பாக அந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் அது சம்மந்தமான மீன் போட்டு இவங்கெல்லாம் இப்படி இருந்தால் எப்படி இந்தியா வல்லரசு ஆகும் அப்படி தான் வருத்தப்பட்டு இருந்தோம். ஆனால் 2020 இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்தியா வல்லரசு ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நேற்று நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்புறம் நமக்கு சமூகத்தில் இப்போ இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அதை ஃபன்னாக கூட சொல்கிறாங்க, ஆனால் அது ஒரு பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை, அந்த ஆன்ட்டி மேலே அன்பு காட்டுறது. பல இளைஞர்கள் வந்து ஆன்ட்டி மேலே ரொம்ப அதிகமாக அன்பு காட்டுறாங்க. நம்ம கல்லூரியில் படிக்கும் கூட நம்ம ஃப்ரெண்டு ரூம்மேட் கூட ஒருத்தன் ஆன்ட்டி மேலே அதிகமான அன்பு வச்சுருந்தான். ஆனால் கொஞ்ச நாள் அவன் மாட்டிக்கிட்டான், பயங்கரமாக லாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அது அவனுக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அவன் பேசிக்கிட்டு இருந்த ஆன்ட்டி அது என்ன பண்ணிச்சுன்னா, இந்த பையன் என்ன தொந்தரவு பண்ணுறான், இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு ரிவீட் எடுத்துருச்சு. இதான் சொல்கிறோம் ப்ரோ, இதுக்கு சம்மந்தமான வேறு டாபிக் பேசுகிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு மாட்டிட்டால் கூட அது நம்மளை எந்த சூழ்நிலையும் போட்டு கொடுக்காது. ஐ மீன் நாம நாங்கள் லவ் பண்ணோம், இன்னும் வேணால் லவ் பண்ணல, அந்த பையனை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றோம். ஆனால் ஆண்டிக்கிட்ட ஒரு முட்டால் ஆண்டிக்கிட்ட நம்ம அன்பு வச்சிருக்கப்ப அது இந்த மாதிரி ரிவீட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரோ புரியல, முட்டால் ஆண்டினா யார் அப்படின்னா, ஐ மீன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று இந்தியாவில் நடந்த சிறப்பான தரமான சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விதி கூட திணறியது. ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன். நமக்கு நேற்று காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 4:30 வரையுமே ரொம்ப பெருமை இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏரியாவில் யாருமே சுத்தமாக வெளியே வரவே இல்லை, ரொம்ப மயான காய்ச்சல் இருந்துச்சு. ஐ மீன் ஒரு ஸ்கூட்டி கூட, ஒரு ஸ்கூட்டி, ஒரு வண்டி எதுவுமே நம்ம ஏரியாவில் போகவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆடு மாடு நாய் அது மட்டும்தான் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த 4:30 வரையும் ரொம்ப நம்ம சந்தோஷப்பட்டோம், ஓ மக்கள் இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்காங்க. ஐ மீன் அரசோட பேச்சை கேட்டு எந்த மக்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு மக்கள் இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்காங்களே, ஸோ இந்த மாதிரி மக்கள் கூட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் சரியாக கிட்டத்தட்ட ஒரு 4:55 கைதட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அது கூட இஷ்யூ கிடையாது. ஏன்னா அது நமக்கு சர்வ் பண்ணுற அந்த டாக்டர்ஸ், நர்ஸ், அப்புறம் அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களெல்லாம் கைதட்டுறாங்க. ஸோ அது தப்பு கிடையாது, நம்மளால் தட்ட முடியல, நம்ம கொஞ்சம் துணியில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ கூட நமக்கு பெருமையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பார்ட்மெண்ட் சுற்றி இருக்க சில பூஜா கரானா, ஸோ அவங்க கீழே இறங்கி வந்து ஒன்றா சேர்ந்து நடுவில் நின்று கைதட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ நமக்கு பதட்டம் தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்னடா இப்படி பண்ணுறாங்களே, ஐ மீன் தமிழ்நாட்டிலேருந்துக்கிட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மொபைலில் ஸ்க்ரால் பண்ணுறப்ப ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா, ஐ மீன் கவர்மெண்ட் நம்மளை எதுக்கு 5 மணி வரையும் அமைதியாக சொன்னிச்சுங்கிறதுக்கான அடிப்படை விளக்கமே புரியாமல், 5 மணி ஆன உடனே, ஷார்ப்பாக 5 மணி ஆன உடனே இப்படி ரோட்டில் திரிஞ்சு ஆடிக்கிட்டு, கைதட்டிக்கிட்டு, கும்மால் அடிச்சுக்கிட்டு, பண்டிகை மாதிரி, அது ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய யாரையோ அழிச்சிட்ட மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க.
ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு பதட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நஹி பேட்டா, ஐ மீன் இந்த மாதிரி மிக மோசமான ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு நாட்டில். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு 7-9 நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ அதை ஈஸியாக தவிர்க்கலாம், ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கப்ப சரியாக 5 மணிக்கு வீட்டுக்குள்ளே இருந்து எல்லோரும் கைதட்டுங்க, ஐ மீன் எல்லோரையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கைதட்டுங்க அப்படிங்கிறதான் அரசோட வேண்டுகோள். அது கூட புரியாமல் 5 மணிக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் 5 மணி வரையும், ஐ மீன் கவர்மெண்ட் ஏன் நம்மளை அமைதியாக இருக்க சொல்லுது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை விளக்கம் கூட தெரியாத அந்த மனிதர்கள் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு பதட்டம் ரொம்ப அதிகமாகுது. இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா இந்த மீசை வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த தப்பும் பண்ணாதப்பும் நமக்கு அந்த நோய் தொத்திக்குது, அதுக்கு இன்னொருத்தவங்க காரணம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப தான் ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரோட்டோரமாக வியாபாரம் பண்ணுற ஒரு பாட்டி, வயதான பாட்டிக்கு இந்த வைரஸ் பற்றினா இவ்வளோ புரிதல் இருக்கப்ப அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க இவனுங்களை உள்ளே விட்டோம் அப்படின்னா அப்படியா? ஸோ எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் கொரோனா பரவுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அந்த வட மாநிலங்கள்லேருந்து அந்த ட்ரெயின் மூலமாக உள்ள வரவங்க தான் நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட், தமிழக கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இத்தாலி நாட்டுக்காரங்களை கூட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே விடுங்க, ஆனால் இந்த இந்திக்காரங்களை தயவு செஞ்சு விடாதீங்க. நன்றி. அந்த விதி கூட திணறியது. ஹலோ ஹலோ, சிரிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான்.